வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 13ஆம் தேதி 11வது மாதம் 2021ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 27ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். இன்றைய நாள் 13/11/2021 என்பது குரு பெயர்ச்சி என்பது எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். குரு பெயர்ச்சியுடைய பலன்களும் அதற்குண்டான பழிக பரிகாரங்களும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுக்கு தொகுத்து வழங்கியுள்ளேன். அதை கண்டு அதில் உள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் எல்லோருக்கும் கிடைப்பதற்குண்டான எல்லா வல்ல ஸ்ரீ ராகவேந்தர் பரிபூர்ண அனுகிரகத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்வோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். யோக பலங்கள் அனுகூலங்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம், பணத்தட்டுப்பாடு தீரக்கூடிய அமைப்பு, இன்றைய நாளிலிருந்து படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதும், மனதிலிருந்த பாரங்கள் குறைவதும், மன அழுத்தங்கள் குறைவதும், கடன் அமைப்பில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவதும், பிள்ளைகள் விஷயத்தில் தள்ளி கொண்டு போன விஷயங்களெல்லாம் டக்கு டக்குன்ற கை கூடுவதெல்லாம் இன்றையிலிருந்து ஆரம்பிப்பது மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக பலவிதமான இன்னல்கள் இருந்த அமைப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். சுபகாரிய தடைகள் டக்கு டக்குன்ற நிவர்த்தி ஏற்படுவது மேஷராசிக்காரர்களுக்கு அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுவது, பணத்தட்டுப்பாடு தீர்வது, பழைய கடன்கள் பைசல் செய்வது, நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தாருடன் தொலைதூரத்தில் பிரிந்திருந்தாலும் ஒன்று சேரக்கூடிய பிராப்தங்கள் கைகூடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்று மாற்றத்திற்காக தயாராகி கொண்டிருந்த ரிஷப ராசிக்காரர்கள் அதற்குண்டான அமைப்பை தைரியமாக செய்து கொள்ளலாம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றத்தை தரும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை பைசல் ஆகும். நீண்ட நாட்களாக தேகாரோக்கிய குறைபாடுகள் படிப்படியாக தீர்வதற்குண்டான நல்ல செய்திகள், நல்ல மருத்துவர்கள் மாறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், மருந்துகள் மாறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள்லாம் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ரிஷபத்துக்கு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மன அழுத்தங்கள் படிப்படியாக குறையும், மனதில் இருந்த பாரங்கள் குறையும், பதட்டம் இருந்த அமைப்பு நீருங்கும். குடும்பத்தை விட்டு தொலைதூரத்தில் பிரிந்தவர்கள், கடன் அமைப்பால் குடும்பத்திலிருந்து பலவித சிக்கலுக்களுக்கு இருந்தவர்கள், தொழில் மோசமாகி, உத்தியோகம் மோசமாகி, படிப்பு மோசமாகி எல்லா தடைகளும் இருந்த நிவர்த்திகள் படிப்படியாக உங்களுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். நீண்ட நாட்களாக சுபகாரியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த சுபகாரிய அமைப்பெல்லாம் இன்றையிலிருந்து படிப்படியாக கைகூடுவதை கண்கூடாக பார்க்கலாம். தேக ஆரோக்கியத்திலிருந்து பாதிப்புகள் நிவர்த்தி, வண்டி வாகனங்கள், மற்ற விஷயங்கள், சட்ட சிக்கல்கள் படிப்படியாக தீர்வும் சந்தோஷமும் ஒரு வழி பிறக்கக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தேக ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்வதும், உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் இன்றையிலிருந்து மிக மிக முக்கியம். சுபவரிய பிராப்தம், வார்த்தைகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து வார்த்தைகளுக்கு கொடுக்கல் வாங்கல் மற்ற விஷயங்கள் குடும்பத்திலும் வெளி வட்டாரத்திலும் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு, இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவுடன் இருந்த பிரிவுகள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் காணப்பட்டாலும் மன அழுத்தங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நன்மையும் அனுகூலமும் நிச்சயமாக காணப்படும். கண்டிப்பாக கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்து விட்டு கையெழுத்திடுவதும், வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும் மிக மிக முக்கியமான. கடைசி நேரத்தில் கிளம்பி அவசர அவசரமாக செல்வதை தயவு செய்து விட்டுவிடுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சுபகாரியங்கள், சுப விஷயங்கள், டக்கு டக்குன்ற அனுகூலங்கள், லாபங்கள், ஏற்றங்கள், மன அழுத்தங்கள் தீர்வது, உத்தியோகத்தில் தைரியத்துடன் இருந்து முன்னேற்றி செல்லக்கூடிய பிராப்தம், மனதில் ஏதாவது ஒரு இனம் புரியாத சிலர் சொல்வதை கேட்டு அது மாதிரி நமக்கு ஆகிவிடுமோ, இப்படி ஆகிவிடுமோ என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த சிம்ம ராசிக்காரர்கள் அந்த வருத்தத்தையெல்லாம் தீரக்கூடிய காலகட்டம் இன்றிலிருந்து ஆரம்பிப்பது ஏற்றத்தை தரும். மனதிற்கு பிடித்த விஷயங்கள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அசையாமசை பெரிய பண வரவுக்கு உண்டான உத்தரவாதங்கள், பெற்றோர் பெரியவர்களுக்கு உங்களுடைய வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடிய ராசியாலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள்.
எதிரிகள் விஷயத்தில் இருந்த பாரங்கள் குறைவது, செல்வாக்கு உயர்வது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம், உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய காலகட்டம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படுவது, உத்தியோகம் ஏற்றம் பெறுவது, சுபகாரியத்திலிருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது, வார்த்தை கொடுத்தால் அதை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் மாறி கொடுவதெல்லாம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அது மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். வார்த்தைகள் தேன் தருவே வார்த்தை. கோபமாக இருந்த கன்னியாராசிக்காரர்கள் படிப்படியாக மாறி உங்களுடைய எல்லோருக்கும் அரவணைக்கக்கூடிய ராசிக்காரர்களாக மாறுவது தான் உத்தமம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலங்கள், மனபாரங்கம் குறைவது, தூக்கமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்த துலா ராசிக்காரர்கள் இன்றிருந்து படிப்படியாக நிம்மதியாக தூங்குவதற்குண்டான வழிவகைகள், உத்தியோகம் மேன்மையடைவது, கொடுத்த மன அழுத்தங்கள் தீர்வது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவிலிருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது, குடும்பத்தில் பெரிய அளவுக்கு சந்தோஷம் அனுகூலங்கள் காணப்படுவது, லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது, சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது, பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்கள் அனுகூலங்கள் காணப்படுவது, நீண்ட நாட்கள் பிறகு குடும்பத்தாருடன் ஒன்று சேர்வது, டைவர்ஸ் வரைக்கும் சென்றிருந்த தகராறுகள் எல்லாம் மீறி சந்தோஷம் அனுகூலங்கள் காணப்படுவது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மிகப்பெரிய ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படும், உத்தியோகத்தில் மிகப்பெரிய நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படும், யோக பலங்கள் அனுகூலங்கள், செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம், செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் தரும். மனதில் இருந்த அழுத்தங்கள் தீரும். தேக ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் படிப்படியாக குறைவதற்குண்டான நூல்களும் காணப்படும். உத்தியோகமே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இன்றையிலிருந்து படிப்படியாக உங்களுக்கு நல்ல நாட்கள் ஆரம்பிக்கிறது. விஸ்டிங் கார்டு போட அளவுக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸ் சிம்பல் உயர்வது கண்கூடாக பார்க்கலாம். லாபத்தின் அளவு பண்பாடாக சுபகாரிய அமைப்புக்காக புது கடன்கள் பெற்றாலும் அது சந்தோஷ கடன்களாக காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் சுபகாரிய தடை, தாய் வழி உறவு சுபகாரிய தடை, தந்தை வழி உறவு சுபகாரிய தடைகள் எல்லாம் டக்கு டக்குன்ற எங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் இருந்த அமைப்பு நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு நீங்கி சந்தோஷம் ஏற்படுவது, பிறந்த தம்பதியினர் ஒன்று சேர்வது, சுபகாரியத்தில் டக்கு டக்குன்று கை கூடக்கூடிய காலகட்டம், பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைவது, உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை மிகப்பெரிய ஏற்றம், லாபம் சந்தோஷம் அனுகூலங்கள் காணப்படுகிறது, அசையம் அசைப்பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தருவது, உத்தியோக நிமித்தமாக நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல செய்திகள் அனுகூலங்கள் காணப்படுவது, யோக பலங்கள் அனுகூலங்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது, கண்டிப்பாக பணம் சேமிப்பு ஏற்படுவது, பழைய கடன்களை பைசல் செய்வது போன்ற விஷயங்கள் உங்களுடைய துணை அல்லது துணைவியாருக்கு நீங்கள் இருப்பதனாலே மிகப்பெரிய சந்தோஷமும் அனுகூலங்களும் மனதில் இருந்த பாரங்கள் குறையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக மருத்துவமனையில் இருந்த மகர ராசிக்காரர்கள் டிச்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு பழையபடி சென்று தொழில் தொடங்குவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீர்வது, எதிரிகள் விஷயத்தில் இருந்த பய அமைப்பு நிவர்த்தி ஏற்படுவது, நீண்ட அலைச்சலாக இருந்த மகர ராசிக்காரர்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து தொழில் செய்யக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படுவது, உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவது, உத்தியோகத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது, படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை, தொழில் தடையெல்லாம் இன்றிலிருந்து படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். வார்த்தைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சிறிய கோபம் கூட மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி, டக்கு டக்குன்ற அனுகூலங்கள் காணப்படும், சுபகாரியத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, துணை அல்லது துணைவியாருக்கு உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைந்து அன்னோன்யம் அதிகரிப்பது, சமூகத்தில் இருக்கக்கூடிய மகான்கள் தரிசனம், தெய்வ யாத்திரை தரிசனம் எல்லாம் ஏற்படும், இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், தேக ஆரோக்கியத்தில் கவனம், இடது பக்க தேக ஆரோக்கியம் கவனம், வயதில் முதிர்ந்தவர்களுக்கு இரத்த நாளங்கள் செல்லக்கூடிய நாளங்களில் மிக மிக கவனம், அடைப்புகள் ஏற்பட்டோ அல்லது கழிவு பாதையில் உபத்திரம் ஏற்பட்டோ இன்றிலிருந்து உபத்திரம் கொடுப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. தேக ஆரோக்கியத்தை மட்டும் கவனமாக பார்த்துக் கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு மற்ற விஷயங்கள் பிள்ளைகள், துணை அல்லது துணைவியார், அசையாமசிய பொருள் சேர்க்கை ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள்
சுபவீரியத்திற்கு உண்டான அனுகூலங்கள் ஏற்றங்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் சிறிது கவனம். உத்தியோகத்தை விட்டுவிட்டு தொழில் தொடங்குவது வியாபாரம் தொடங்குவது எல்லாம் குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசிக்காமல் தொடங்குவது தேவையில்லாத உபத்திரம் ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை நிவர்த்தி, மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்பு, தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கு இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் மீன ராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக கடன் தீர்ந்தாலே மனிதனுக்கு வேறு என்ன வேண்டும் அந்த அமைப்பு உங்களுக்கு நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக வராத கடன்கள் வரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். வங்கி கடன்களை எதிர்பார்த்திருந்தால் அதற்கு உத்தரவாதம் ஏற்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.